என்னுடைய பேர் தீர்த்தம் ரத்னவேலு. இப்போது என்னுடைய வயசு 75. நான் பிறந்த ஊர் நாகப்பட்டினம். என்னுடைய ஃபாதர் மதர் ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் மதர் ஹவுஸ் ஒய்ஃப், ஃபாதர் மிலிட்ரி மேன். ஃபாதர் பேர் ரத்னவேலு, மதர் பேர் தெய்வானையம்மாள். எனக்கு முன்னாடி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு பயங்கர டார்ச்சர். எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவும் ஆம்பளை பிள்ளையே பிறக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு கோயில் கோயிலாக போய் தவம் இருந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனாங்க, மசூதிக்கு போனாங்க, இந்து கோயிலுக்கு தான் போனாங்க. போய் கடைசியாக சிதம்பரம் கோயிலுக்கு வந்து மடிப்பீச்சை கேட்டு எனக்கு ஆம்பளை பிள்ளையாக கொடுக்கணும், இல்லைனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், முடியாது, என்னால் டார்ச்சர் தாங்க முடியல, தயவு பண்ணி சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆம்பளை பிள்ளையாக பிறந்தது அப்படின்னா நான் தீர்த்தம் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாரத்தில் நான் பிறந்தேன். அப்போது பல வருஷங்கள் கழிச்சு இங்கே சொல்லியிருக்காங்க, அந்த பிரசவ வேதனை கூட எனக்கு பெருசாக தெரியலப்பா, என் ஆம்பளை பிள்ளை தான் எனக்கு காது விழுந்து பிறந்தா அப்படியே. மனசு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ தான் ஆசுவாசப்படுத்தினேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னுடைய ஆரம்ப காலம் ஆரம்பமானது. 5வது வயசில் 1ஆம் கிளாஸ் சேர்த்தோம், சேர்ந்தாங்க, கிறிஸ்டின் ஸ்கூல் தான். எங்கள் அப்பா வந்து மிலிட்ரி மேன், ஆவரேஜ் ஏர்னிங். அவருடைய சம்பாத்தியம் வந்து சொல்லப்போனால் இட் இஸ் மோரலஸ் வெரி ஈக்குவல் டு ஹேண்ட் டு மவுத்து, அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான சேமிப்பு அதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வருமானம் இல்லை. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அப்படி நான் வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. நான் வெளியில் வரேன், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வெளியில் வரேன், நான் போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்து வெளியில் எங்கள் அப்பா சேரில் உட்காந்துருந்தார். என்னை பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ்ஸு உன்னை யார் போட சொன்னது, கசங்கி இருக்கடா, ட்ரிம்மாக போகுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார். எங்கள் அம்மா இடையில் வந்து என்னை தடுத்து அந்த அடியை அவங்க வாங்கிட்டு அடுத்த நாள்லாம் வரும்போது ட்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் அவங்க என்னை முன்னாடி பார்த்து ட்ரெஸ்லாம் பார்த்து நல்லா ஒழுங்காக இருக்கா, அப்பா வெளியில் உட்காந்துருக்காங்கப்பா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள டெஸ்ட் பண்ணி வெளியில் அனுப்புவாங்க என்ன, ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்தது தான் ட்ரெஸ் கோடு எனக்கு அவ்வளோ கண்டிப்பானவர். அந்த ட்ரெஸ் கோடை நான் இன்னமும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சார். ஆனால் அதே நேரத்தில் கடைசி ஊரில் ஃபாலோ பண்ணேன் சார். உங்கள் அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்களா சார்? ஆமாம், உங்கள் அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க ட்ரெஸ் கோடு போட்டால் இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்கிறாரு, ஸ்ட்ரிக்டாக இருக்காரு உங்கள் அப்பா. ஆ, ஸோ உங்களுக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, அப்பாவுக்கும் பையனுக்கும்? அதாவது கண்டிப்பான ரிலேஷன்ஷிப், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயம் கண்டிப்பார். ஆனால் அன்பை வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டார், ஏன்னா அவர் மிலிட்ரி மேன், அது தகுந்த மாதிரி அவர் கொண்டு போவார். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கேட்பேன் எங்கள் அம்மாட்ட, என்னம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் என்ன மாதிரி கோபமாக பார்க்குறாரு, அப்பா அது நினைக்காது, அவனை பற்றி ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு, அதனால் தப்பாக நினச்சிக்காரு, அவர் அப்படி தான். ஆனால் அவர் மேலே நிறைய அன்பு இருக்குது, எங்கள் அம்மா என்ன அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்காங்க, அதுபோல் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய அன்பை. உங்க அப்பா அன்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களா சார்? ஆமாம். எந்த தருணத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த இன்சிடென்ட் அது? எந்த இன்சிடென்ட் அப்படின்னா, திருப்பி திருப்பி நான் வரும்போது அதை ட்ரெஸ் கோட் போட்டு வரும்போது பார்க்கும்போதும் நல்லபடியாக போட்டு வரும்போது சந்தோஷமாக, அதாவது முகத்தில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி தெரியும், ஒரு அரவணைப்பான ஒரு 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 அவருடைய நடவடிக்கை எனக்கு ஏற்படும். எங்கேயாவது வெளியில் போனாக்கா என்னை கூப்பிட்டு போவார், உனக்கு என்ன வேணும், அதாவது பேச்சுலாம் ரஃப்பாக தான் இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப அன்பு இருக்குது அவருக்கு. என்ன அப்படின்னா, அப்படி போய் வாங்கி கொடுத்துட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிற, அதாவது அன்போடைய அன்பு வந்து அவர் என்னன்னு தெரியல, கூடுமானவர் வெளிக்காமிச்சிக்க மாட்டார், ஆனால் அன்பு உள்ள நிறையா இருக்க அவர்கிட்ட, ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு சார். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, உங்கள் அம்மா கூட எப்படி சார் இருந்துச்சு அந்த ரிலேஷன்ஷிப்? அம்மாவுக்கு நேர் மாதிரி, அவங்க அவ்வளோ அன்பாக போய் வாங்கணும். எனக்கு ஒரு தலைவலின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, எனக்கு ஒரு ஜுரம்னா விசிறிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, கிட்ட உட்காந்துட்டு, அந்த மாதிரியான ஒரு அன்பு. பொதுவாகவே தாய் வந்து தன் குழந்தைங்கிட்ட எல்லாமே நல்லா தான் கவனிப்பாங்க, ஆனால் இருந்தாலும் என்ன பொறுத்த வரையணும் எனக்கு ஒரு தனி ஸ்பெஷலாக தெரிஞ்சது அந்த அன்பு. சார் உங்கள் பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில், அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வளர்ந்தீங்களா சார், அதில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்ன சார் இருக்கு உங்கள் அப்பா அம்மா கூட மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட்? மறக்க முடியாத இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, அதுதான், அதாவது அவங்களுடைய டெத்துக்கு என்னால் இருக்க முடியல,
மறக்க முடியாதது சரியான ஒரு அடி எனக்கு மனசில். எங்கள் அப்பா இருக்கும்போதும் சரி, எங்கள் அம்மா இருக்கும்போதும் சரி, நான் ரெண்டு வரையுமே நான் கப்பலில் தான் இருந்தனுடைய அவங்களுடைய ஈமச்சடங்களை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த இது கிடைக்கல, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அது இன்னுமே எனக்கு மனசுக்குரிய முடிவு தான் இருக்கேன். ஒரு ஹாப்பியான இன்சிடென்ட் சொல்லுங்க சார், ரெண்டு பேரும் கூட ஹாப்பியான ஒரு இன்சிடென்ட், சந்தோஷமான ஒரு நிகழ்வு இவங்க ரெண்டு பேரும் கூட இருக்கும்போது. அதாவது எங்கள் அம்மா இறக்கும்போது எனக்கு வந்து 19 வயசு, எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு வந்து ஒரு 24 வயசு இருக்கும். அம்மா முதல் முந்தி இறந்துட்டாங்க, அப்பா அதுக்கு பிறந்த இறந்தாங்க. ஆனால் இது கடையில் என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷம், அதாவது எங்கள் அப்பா ஊரில் இருக்கும்போது அவர் வந்து 3 மாதம் தான் வீட்டில் இருப்பார், மீது 6 மாதத்துக்கு மேலே மிலிட்ரிக்கு போயிடுவார், அங்கே சர்வீஸ் பண்ணுவார், அது திருப்பி கழித்து 3 மாதத்துக்கு கழிச்சு வருவார். இப்படியே தான் அவருடைய காலங்கள் ஓடிக்கொண்டிய ஆதி காலத்தில் வந்து இந்த குழந்தை ஆண் குழந்தைய பிறக்கலன்னு ஒரு காரணத்தினால எங்கள் அப்பா வந்து எங்கள் அவன் மேலே அன்பு செலுத்தாத காரணம் இருந்துச்சு. ஆனால் நான் பிறந்துட்ட பிறகு அவர் என்ன எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சு எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க. அந்த நமக்கு எனக்கு இருக்குது. ஸ்கூல் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல் லைஃப் த ஃபஸ்ட் டே, அதாவது இன்னும் ஞாபகம் எனக்கு, June 9th ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. கொண்டு போய் சேர்த்த உடனே எங்கள் அம்மா எங்கள் அக்கா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு. நான் ஸ்கூலில் விட்டு போகும்போது சத்தம் போடுறேன், அம்மா என்னை விட்டுட்டு போகலம்மா, என்னை விட்டு போகலம்மா, இல்லைப்பா நீ படிக்கணுப்பா கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சேன். எப்படியும் இந்த ஃபஸ்ட் டே. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாள் 2 நாள் 3 நாள் போக போக எனக்கு சரியாயிடுது. ஆனால் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து படிப்புன்றது எனக்கு சுத்தமாக எனக்கு ரொம்ப கிடையாது. உண்மையாக சொல்லப்போம் அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் எனக்கு சரியாகவும் புரிய மாட்டேங்குது. நான் ஏதோ ஒரு நினைப்பில் இருந்தேன் புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஹோம் ஒர்க்லாம் கொடுப்பாங்க, 1st கிளாஸ் 2nd கிளாஸில் ஹோம் ஒர்க்லாம் கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு. நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் முட்டையாக வாங்கிட்டு வருவேன், ஸ்பெஷலி மேத்தமெட்டிக்ஸில். டீச்சர் என்ன சொல்லுவாங்க, என்னை ஒரு பையனோட அனுப்பி எஸ்கார்ட் பண்ணி அனுப்பி, டே இப்போ நாங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த அப்பா ஒரு முட்டை வாங்கியிருக்கான் சொல்லு, என்னை அழைச்சிட்டு வந்து காமிப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா என்னை அனுப்பிச்சிக்கிட்டு என்ப்பா இந்த மாதிரிலாம் செய்கிறேன்னா படிப்பா பாரு, முக்கத்து மாதிரி கோழி முட்டையெல்லாம் வாங்கினா எப்படிப்பா பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டம் மனம் வளர்ந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் மனசு ரொம்ப டச் விட ஆகி போச்சு. சரி, ஏன் நமக்கு சரியாக படிப்பேற மாட்டேங்குது? அப்புறம் எங்கள் அக்கா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. கான்சூர்களுக்கு ஆரம்பித்து அப்புறம் 2nd கிளாஸ் 3rd கிளாஸ் 4th கிளாஸ் வரும்போது கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே நேரத்தில் 5th கிளாஸில் வரும்போது நான் கிளாஸ் லீடர், அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ் லீடர் ஆக்குவாங்க. ஆனால் 5th கிளாஸில் எனக்கு கிளாஸ் லீடர் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன். காரணம் எங்கள் அக்கா எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டு யார் சார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூலில்? ஸ்கூல் அல்போன்ஸ்னு ஒரு பையன், நல்ல ஞாபகம் பேர் கிறிஸ்டின் பையன், ரொம்ப க்ளோஸாக இருப்பான். நான் அவங்க வீட்டுக்கு போவேன், அவன் எங்கள் வீட்டுக்கு வருவான். அப்துல்லான்னு ஒரு பையன், அவன் முஸ்லீம் பையன், முஸ்லீம் பேருக்கு அவன், நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ருக்கேன். அந்த பசங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப அன்போடு அரவணைப்பாங்க, அவங்கள நல்லா கவனிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து மத வேறுபாடு இல்லாமல் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அங்கே இருந்தது. ஸ்கூல் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் என்ன சார் ஸ்கூல் லைஃப்பில்? ஸ்கூலில் ஒரு ட்ராமா, அந்த ட்ராமாவில் நான் என்னை நடிக்க வைக்கிறாங்க. இப்போ நான் ஒரு அரசனை நடிக்கிறேன், நீதி கேட்டு வர்றவங்களுக்கு வந்து கரெக்டாக நீதி என்ன சொல்லணும், அந்த மாதிரியான ஒரு, அதாவது ஜஸ்ட் லைக் ஒரு ஜட்ஜின்னு வச்சிங்களேன், அந்த மாதிரியான பகுதி. என்னை பொறுத்தும் நல்லாவே நடித்தேன். நடிச்சிட்ட பிறகு அவங்க எனக்கு வந்து பரிசுலாம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கூட நடிக்க வருது போட்டுருக்கு அப்படின்னு எனக்கு பரிசுலாம் ஆகும்போது மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது கூட எங்கள் அம்மாட்ட கொடுக்கும்போது அப்படியே என்னை கட்டி பிடிச்சி அனுப்பிச்சிக்கிட்டாங்க, பரவாயில்ல என் பையன் தேறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி என் ஸ்கூலில். ஒரே பையன் தானே நீங்கள்? அப்படி பிறக்கும்போது உங்கள் அக்கா தங்கச்சி அவங்க கூட இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? நான் பிறந்தது என்னுடைய 2nd அக்கா பிறந்து ஒரு 5 வயசில் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் முதல் அக்கா இருக்காங்க, முதல் அக்கா நான் ரெண்டே பேர் தான் இருக்கோம் நாங்கள் வீட்டில். ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ட்ரிப் என்ன அப்படின்னா, என்னை நல்லா நான் படிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அக்கா என்னை அடித்து கண் பக்கத்தில், இந்த கண் பக்கத்தில் ஒரு குறி இருக்கும், அந்த ஒரு காயம். எங்கள் அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, வந்தவொடனே எங்கள் அம்மா கட்டி பிடிச்சிட்டு ஓனும் அழ ஆரம்பிச்சிட்டேன். என்னப்பா என்ன ஆச்சுப்பா, அக்கா அடிச்சிட்டாங்க. ஏன் அடித்தாங்க? எங்கள் அக்கா சொன்னாங்க,
இவன் என்னம்மா நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் இந்த மண்டையில் ஏற மாட்டேமா, அவனுக்கு அடிச்சுட்டமாண்ணா ரத்தம்லாம் வருத்துது. ஆனால் அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஐயோ தம்பி அடிச்சிட்டமே வந்து வருத்தப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் தம்பி தம்பின்னு நினச்சிக்கிட்டே அவங்க இறந்துட்டாங்க. எப்போ இருந்தாங்க சார் அவங்க? அவங்க இறந்தது வந்து என்னுடைய வயசு ஒரு எனக்கு ஒரு 55 வயசு இருக்கும் எனக்கு. சார் உங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்ததால் அடிக்கடி போயிடுவார்ல சார் மிலிட்ரிக்கு? ஸோ அந்த மாதிரி டைம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, மற்ற பசங்களை பார்க்கும்போது அவங்க அப்பாலாம் அவங்க வீட்டோட இருப்பார், உங்கள் அப்பா வந்து உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு? ஆ, யோசனை பண்ணது ஒன்று தான். ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டுருவாங்க, ஏன்னா அம்மா அவங்களுடைய அன்பிலேயே நான் வந்து யார் இருக்கிறாங்க இல்லையோன்றது இந்த ஒரு இதே எனக்கு தெரிய மாட்டாது. எல்லாம் அவங்க இருக்கிறதுனால எல்லாமே அவங்க எனக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு நினைப்பு நினச்சிக்குவேன். அதனால் அந்த அப்பா பிரிஞ்ச ஒரு எண்ணம் எனக்கு அவ்வளோ தூரம் என்னை வந்து பாதிப்பில்லை, ஏற்படுத்தலை. அதான் ஒன்று. சார் நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கீங்களா சார், அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதே தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க, நேவிக்கு ஏன் சார் போனீங்க? அதே நேரத்தில் அந்த நேவின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு செலெக்ஷன் ஆனது, எங்கள் நாகப்பட்டினத்தில் செலெக்ஷன் ஆனது நேவிக்கு. செலெக்ஷன் ஆகும்போது நான் சொன்னேன் நான் கப்பலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா உண்மையிலேயே வந்து அவங்க ஐயோ என் ஒரு பிள்ளை நான் விடமாட்டேன், இங்கே விடமாட்டேன், நீயும் என்னை பிரி விட்டு பிரிஞ்சு போனால் ஒரு வருஷம் கழிச்சு வரு 10 மாதம் கழிச்சு வரும், அவன் என்னப்பா செய்வேனா, ஒன்றை விடவே மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதோட நானும் அம்மா வந்து சொல்கிறது சரியான முறையில் கேட்கணும்னு சொல்லும்போது மனசு வருத்தமாக தான் இருந்தது. அதே நேரத்தில் நான் பல நாடுகளை சுற்றி பார்க்க போகிறேன், உலகத்தை சுற்றி பார்க்க போகிறேன், உலகையோடு நான் தெரிஞ்சுக்க போகிறேன், அவங்க எப்படி வாழ்கிறாங்க தெரிஞ்சுக்க போகிறேன், இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி நான் வந்து போனேன். ஆனால் அது எங்கள் அம்மா பெரிய அதாவது அவங்க உண்மையிலே உங்களுக்கு மனசே இல்லை என்ன பெரியதுக்கு.